வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி வெள்ளாஞ்சேரியில ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா 150 meters தூரத்துல இருக்கு. ஜோகோ கம்பெனிக்கு பக்கத்திலே இருக்கு, அதே மாதிரி எஸ்டான்சியாவுக்கு பக்கத்துல இருக்குங்க. உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ரெண்டல் இன்கம் ஏரியா. நீங்க அப்ராட்ல இருக்கீங்க, என்ஆர்ஐ இருக்கீங்க, ஒரு நல்ல ரெண்டல் இன்கம்ல இடம் பாக்குறீங்க அப்படின்னா இங்க நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இடம் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன் சொல்லி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்த சுற்றி வந்து அந்த ஜோஹோ எஸ்டான்சியா அந்த கம்பெனி சரௌண்டிங் தாங்க சரிங்களா. எல்லாமே ஒன்று காட்டுறேன், இந்த அப்பார்ட்மெண்ட் தான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோஹோ இருக்க போகிறேங்க. கைஸ் அங்கே பாருங்கள், ஜோஹோ கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குங்க. அதனால் வந்து இது நீங்கள் குட் ரெண்டல் இன்கம் ஏரியா, இல்லை நான் ஜோஹோவில் வேலை பார்க்குறேன் வசந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஜோஹோவில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பர்சனலாகவும் நிறைய கன்சல்டேஷன் கேட்குறீங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கனால காரை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க் பண்ண முடியும். ரெண்டு பக்கமுமே கேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்கங்க. கைஸ் இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் அது உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன். கைஸ் கரெக்டாக குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டியிலேருந்து 150 meters தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து மண்டலூர் கிளம்பாக்கம்ல இங்கேருந்து ஒரு 10 minutes டிரைவில் போயிட முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி நம்ம மீனம்பாக்கம்லேருந்து மண்டலூர் கிளம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டியான பிளேஸ் ஆகிடும். யாருக்கு தெரியும், இன்னும் ஃபியூச்சரில் சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. காய்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால பார்க்கிங்கில் வந்து திங்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஓகேங்களா. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா 1 month உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. வாங்க போய் மேலே போகலாம். லிஃப்டிங் காமிச்சிட்டேன், கார் பார்க்கிங் காமிச்சிட்டேன், பின்னாடி எந்த அளவுக்கு கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மரமலங்கலேருந்து 5 minutes தாங்க ஆகும். ஏன்னா நான் மரமலங்கலேருந்து வரும்போது 5 minutes வந்துட்டேன். உங்களுக்கு மரமலங்கல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இது வந்து கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் 50 street இருக்குங்க. அதோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதுக்கு போய் பேக் சைடில் வரும். இது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சுங்க ஓகேவா. எதனால் வந்து டைல்ஸ் போடல சார் அப்படின்னு நான் கேட்கும்போது சொன்னாங்க, வசந்த் அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் கண்டி நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க இப்போ வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைல்ஸ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது புக்குடு நாங்கள் அப்படி மேலே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. ஒரு ஒரு ஃப்ளோர்லையுமே 2 வீடுங்க சரிங்களா. ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு, ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடை தான் பார்த்துட்ருக்கோம். நார்த் ஃபேஸிங்கில் 684 square feet பில்டப்பு, 340 square feet யூடிஎஸ்ங்க வந்தாச்சு ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டைல்ஸ் எதனால் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஆப்போசிட்லேயே ஒரு காமன்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பின்னாடியே பாருங்க. ஜோஹோ எஸ்டான்சியாவோட கார் பார்க்கிங், எஸ்டான்சியா அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அதே மாதிரி இது ஒரு ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, அது தெரியுது பாருங்கள். ஜிஎஸ்டி ரூம் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுங்க அவ்வளோதாங்க, 150 meters தாங்க ஓகேவா. இப்போ இதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் அவைலபிள் இருக்கிறத பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எல்லாமே. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 688 square feet பில்டப்பு, 340 square feet யூடிஎஸ். ஹாலுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கார்னரில் வருதுங்க. அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வெளிச்சமாக இருக்கு. இப்போ வந்து இதுக்கு இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. மேனி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், எஸ்டான்ஷியாவில் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெட்ரூம். பெட்ரூம் எல்லாமே கார்னரில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பெட்ரூமுக்கு ரெண்டு பக்கமே வென்டிலேஷன் வருதுங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து இது கூட அட்டாச் பாத்ரூம் பாருங்கப்பா. ஸோஹோ எஸ்டான்ஷியா, அதே மாதிரி எஸ்ஆர்எம் இருக்கு பாருங்க. பக்கத்துல எஸ்ஆர்எம் இருக்கு, வள்ளியம்மை இருக்கு, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 31 lakhsங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து 33.5 lakhs வரும். உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியே தான் மேலே ரெண்டு வீடு டிசைன். அதனால வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்ல யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணிட்டு சைட் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய்ங்க.